வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கம்பெனி நடத்துறீங்க, கம்பெனி வச்சிருக்கிறீங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறோம். இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களுடைய இதை வச்சுருப்போம். ஒரு ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி நடத்துகிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களால வந்து அவங்களுடைய பாலிசி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறோம், அதை வந்து ஒரு மாதத்தில் இவ்வளோ ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்துடணும், அதை வந்து சொன்ன நேரத்தில் அவங்க நிறைய பாலிசி வச்சுருப்பாங்க. பெர்ஃபெக்ஷன், அதே நேரத்தில் டைமுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கேரக்டரை வச்சுருப்போம். இந்த கேரக்டரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து நம்மளுடைய திட்டமான ஒரு தீர்மானமாக வச்சுருப்போம். இந்த இதை வந்து நான் இதை ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஒரு பீத்திக்கிறது, நான் வந்து இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி கொடுத்துருவேன், இப்படி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் கொடுப்போம், நீங்கள் உங்களுக்கு உங்கள் டைமுக்கு நாங்கள் நீங்கள் கேட்குற டைமுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் கேட்குற குவாலிட்டியில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்க்கெட்டிங். ஆனால் அதையே வந்து எல்லார்கிட்டையும் வந்து நாங்கள் இதை செஞ்சுருவோம், அதை செஞ்சுருவோம், என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம், எந்த நீங்கள் ஒரு 30 நாள் டைமுக்குள்ளே வந்து எவ்வளோ ப்ராடக்ட் கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நான் பெரிய லெவலில் சொல்கிறேன், நீங்கள் சின்ன லெவலில் யோசித்துக்கோங்க. இந்த இந்த ஒன்று பீத்திக்கிறது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அலட்டுறது, என்னால் இது முடியும் அது முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வந்து அதை தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும்னா, இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது மாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய மன்னன், அவன் வந்து சக்கரவர்த்தி மாதிரி, அவன் வந்து தன்னுடைய குடைக்கீழே எல்லா நாடையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறான். அவன் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக பிரகடனப்படுத்துகிறான், யார் வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் அவங்களுக்கு தானம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அவருடைய ஆச்சாரியர் வந்து சுக்கராச்சாரியார், அவர் சொல்கிறாரு, மன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிற நீயே, நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை என்கிட்ட என்ன குறையாக இருக்குது, நான் எல்லாம் கொடுத்துருவேன், கேட்குறவங்களுக்குலாம் கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அது அதுவும் முற்றிலும் பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்திருக்குது. அந்த குழந்தை வந்து நான் போய் வந்து மாபலி சக்கரவர்த்திகிட்ட போய் தானம் கேட்டு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு வருது. அது வந்து ஒரு 1.5 அடி உயரம்தான் இருக்கும் அந்த குழந்தை. அது வரும்போது கூட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து தானம் வாங்குறதுக்கு வந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தங்கம் கேட்குறாங்க, ஒருத்தங்க வந்து இடம் கேட்குறாங்க, ஒருத்தங்க 50 மாடு வேணும்னு கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே வர்றான். அப்போ இந்த குழந்தை அதிசயமாக இருக்கிறது சுக்கராச்சாரியார் கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமாக தெரியுது. பாரு, அந்த குழந்தை வந்து கேட்குது, ஏன் குழந்தை என்ன கேட்க போகுது, அதை கேட்குறத கொடுத்துட்டு போயிடுவோம், நமக்கு என்ன குறைச்சலாக இருக்குது அப்படின்னு மாமல்லி சக்கரவர்த்தி ரொம்ப வந்து இதாக சொல்கிறான், நம்பிக்கையாக சொல்கிறான். நான் அகம்பாவன் கூட சொல்ல மாட்டேன், நம்பிக்கையாக சொல்கிறான். சொல்லும்போது அந்த குழந்தையோட முறை வருது. அவனுக்கு வந்து அந்த குழந்தையை பார்த்ததும் அதனுடைய தேஜஸை பார்த்ததும் அவ்வளவு ஹாப்பியாக இருந்துட்டு, என்ன குழந்தை உனக்கு வேணும் அப்படிங்கும்போது அப்படி மூணு விரலை காமிக்கும்போது மூணு என்ன வேணும், 3 அடி இடம் மட்டும் போதும் மாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி கேட்குது. இவ்வளவுதானா, நான் தான் உனக்கு கொடுத்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி தீர்த்தம் இறக்கிறதுக்கு தண்ணியை, அப்போ கமண்டலத்துலேருந்து அன்னைக்கெல்லாம் சாசனம் கிடையாது, எழுத்துப்பூர்வமாக கிடையாது, கமண்டலத்தில் இருக்க தண்ணியை கொண்டு வந்து கையில் ஊற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் வாக்கு தான் சத்தியமான ஒரு வார்த்தை அந்த காலத்தில். அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து இந்த கமண்டலத்துக்குள்ள அந்த தண்ணி வர்ற இடத்துல வண்டு மாதிரி போய் நின்றுக்கிறாரு. இந்த குழந்தை போய் ஒரு குச்சி வச்சு அந்த வண்டை குத்தி விட்டுருது, குத்தி விட்டுட்டு தண்ணி வந்து விழுந்துருது, தீர்த்தம் இறைச்சி கொடுத்துட்றான். கொடுத்த உடனே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய காலில் வந்து அளக்க போகிறான். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நீ வந்து ஓன் காலா ஏன் காலான்னு முதல்ல நீ சொல்லலை, அந்த டெக்னிக்கை பிடிச்சிருது, அந்த சட்டத்தில் வந்து லூப் ஹோல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பிடிச்சிருது, அதனால் நான் ஏன் காலை வச்சு அளந்துக்கிறேன் மாபலி அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா அவன் குட்டி குழந்தையோட காலி துண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளக்குது, ஒத்த காலை வைக்கிது பூமி மேலே வைக்கிது, அந்த பூமி முழுக்க வந்து அதனோட பகுதியாக போயிருது, இன்னொரு காலை எடுக்குது உலகத்தை வானத்தையே அளந்துருது. மாபலி இன்னொரு காலை எங்கே வைக்க அப்படின்னு குஞ்சு கேட்குது. அப்போ தான் பகவான் வந்து நம்ம சொல்கிறாரு, இது வந்து இந்த பூமியே பகவானோட பூமியாக இருக்கும்போது நம்ம வந்து தானம் கேட்க வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறோமே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது. அப்போ சொல்கிறான், என் தலைமையில் வை
விரைவா அப்படின்னு சொன்னபோது தலையில வச்சு அந்த மாபலி சக்கரவர்த்தியை பூமிக்குள்ள அழுத்தி வச்சிடறாரு. அது ஒரே நிமிஷத்துல வந்து மாபலி சக்கரவர்த்தி பூமியில புதைந்து போறான். நம்ம வந்து நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து கேட்க வர்றவங்ககிட்ட ஒரு வர்றவங்ககிட்ட வந்து எவ்வளவு நுணுக்கமா பேசணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா பேசணும். சத்தியத்தை முதலே கொடுத்துடக்கூடாது. நான் இதை கொடுத்துறேன் அதை கொடுத்துறேன், பிறகு நமக்கு எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், கொடுக்க முடியாம போயிடலாம். அதனால வந்து ரொம்ப பேசும்போது, ஒரு டீலிங் பேசும்போதோ இல்லை வீட்டில் வந்து ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும் போதோ, நான் ஒரு ரெண்டு நாள் எனக்கு முன்ன பின்னா ஆனால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா, இதெல்லாம் கேட்குறதுல வந்து தப்பே கிடையாது. இதை கேட்கணும், கேட்டுக்கிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிடணும். வெரிஃபை பண்ணிக்கிட்டு நமக்கு முன்ன பின்ன ஒரு நாள் நம்ம ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆனால் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டோம்னா இன்னும் சந்தோஷம். அதுதான் வந்து உண்மையான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த கதையோட சேர்த்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிறேன், நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.